ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளை விமர்சிப்பது, அதே போல வாக்குறுதிகள் வந்து பொதுமக்களிடம் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கு. இது பொதுமக்களிடத்தில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் சில முன்னணி பத்திரிகைகள் வந்து கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. இதன் காரணமாக தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பு தொடர்ந்து நீடித்துக் கொண்டு தான் இருக்கு. இதன் அடிப்படையில் மாலை முரசு தொலைக்காட்சி இதுவரை 200 இடங்களில் தொகுதியில் முன்னிலை விவரத்தை கருத்து கணிப்பின் அடிப்படையில் வெளியிட்டிருக்காங்க. அதில் திமுக கூட்டணி 117 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 43 இடங்களில் முன்னிலையில் இருப்பதாகவும், அமமுக ஒரு இடத்துல வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற இடங்கள் வந்து இழுபறியில் மற்ற தொகுதியெல்லாம் இழுபறியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. மாலை முரசு தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் 26 தொகுதிகளுக்கு கருத்து கணிப்பு நடத்தி வந்து கொண்டிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா இன்று 26 தொகுதிகளுக்கான கருத்து கணிப்பு முடிவினை வெளியிட்டிருக்காங்க. இந்த இது வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கான நிலவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் பாலக்கேடு, உத்தரக்கரை, ஜலார்பேட்டையில் அதிமுக, பர்கூர், அம்மூர், வாணியம்பாடி, வெவஹானிகல்லி, ஓசூர், தாலி மற்றும் கிருஷ்ணகிரியில் வந்து திமுக முன்னிலை உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கு. பொன்னகரத்தில் வந்து சமபாலம் உள்ளதாக தெரிவிக்கப்படுது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களில் இழுபறி நீடிப்பதாகவும் தகவல் வெளியே பார்த்தோம்னா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான தொகுதியில் திமுக கூட்டணிக்கு அதிக ஆதரவு உள்ளதாக மாலை முரசு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. எனினும் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் சில தொகுதியில் அதிமுக முன்னிலை வைப்பதாக கூறப்படுது. சில தொகுதியில் அதிமுக கடும் போட்டி அளிக்கும், அதாவது வந்து டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமநிலை நீடிப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்குது. இதனிடையே திருவாரூர், பாபநாசம், தஞ்சாவூர், கும்பகோணம், ஓரத்தநாடு உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஊர்களில் திமுகவே முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் அதிமுக முன்னிலை இருப்பதாக தகவல் இருக்குது. சேலம் மாவட்டத்திலும் கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திமுகவே அதிக இடங்களில் முன்னிலை இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் திமுக முன்னிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளும், பெரியகுளம், கம்பம், மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு உட்பட பல்வேறு தொகுதிகளில் திமுக முன்னிலை உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகிறது. பரமக்குடி, சோழவந்தான், மதுரை தெற்கு உள்ளிட்ட ஒரு சில தொகுதிகளில் அதிமுக முன்னிலை உள்ளதாகவும் மாலை முரசு தொலைக்காட்சி கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரம் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் தொகுதிகள் மட்டும் அதிமுக முன்னிலை இருப்பதாக கூறப்பட்டிருக்கு. கோவில்பட்டியில் அமமுக வெள்ள வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. 43 இடங்களில் அதிமுக மாலை முரசு தொலைக்காட்சி என்று வெளியிட்ட அறிவிப்பில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 183 தொகுதியில் முன்னிலை நிலவும் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். அதாவது திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 118 இடங்களில் முன்னிலையிலும் இருப்பதாகவும், அதிமுக கூட்டணி 43 இடங்களில் முன்னிலை இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அமமுக ஒரு இடத்துல வெள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தற்போது சொல்லப்பட்டிருக்க நிலையில் மற்ற இடங்கள்லாம் இழுபறியில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. இந்த கருத்து கணிப்பில் சொல்ல வர தகவல் என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவுடைய நிலவரம் தற்போது, அதாவது வந்து பின்தங்கி இருக்கிறது தான் கருத்து கணிப்பின் அடிப்படையில் தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கு. அதனால தான் பல கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் தொடர்ந்து பார்த்தோம்னா மத்திய அரசு இது சம்பந்தமாக ஆலோசனை அடிப்படையில் ஏற்கனவே பார்த்தோம்னா மோடி அவர்கள் வந்தாங்க, தற்போது அமித்ஷா வராங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தா அதிமுகவுடைய நிலைப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது சம்பந்தமாக பொதுமக்கள் இடத்துல கருத்து கணிப்பு கேட்கும்போது சொல்லக்கூடிய முக்கிய தகவல் என்னன்னா, அதிமுகவில் தற்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரட்டை தலைமை தான் பொதுமக்கள் இடத்துல பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அதிமுகவில் சசிகலாவை இணைக்காதது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக தென் மாவட்டங்கள். அதனால தான் வாக்கு நிறைய இடத்துல வந்து அது திமுகவுக்கும் அமமுகவும் போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதெல்லாம் தற்போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய கருத்து கணிப்பு பார்த்தா புதிய புதிய, அதாவது சிந்தனைகளையும் மாற்றத்தையும் தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.